இரண்டு பெண்களை சவாரி ஏற்றி சென்று எழும்பூர் சாலையில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார் பின்னர் பல சவாரிகள் முடிந்து வீட்டிற்கு சென்றபோது போது பின்சீட்டில் ஐபோன் இருந்தது தெரியவந்தது சார்ஜ் இல்லாதிருந்த அந்த போனை சார்ஜ் செய்து அதன் உரிமையாளர் தனது ஆட்டோவில் பயணித்த பெண் என்பதை கண்டறிந்த ஆட்டோ ஓட்டுநர் அதனை பத்திரமாக ஒப்படைத்தார் இதுகுறித்து அறிந்த சென்னை பெருநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் ஆட்டோ ஓட்டுநர் கமாலை நேரில் அழைத்து அவரது நேர்மையை பாராட்டி வெகுமதி வழங்கினார் பத்தொன்பதாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்கியுள்ளது மருத்துவ சேர்க்கை நுழைவுத் தேர்வான நீட்டை இதுவரை சிபிஎஸ்இ நடத்தி வந்த நிலையில் இனிவரும் காலங்களில் என் டிஏ எனப்படும் தேசிய தேர்வு முகமை நடத்த உள்ளது அடுத்த ஆண்டில் மே ஐந்தாம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க பிளஸ் டூ படிக்கும் அல்லது படித்து முடித்த மாணவர்கள் இன்று முதல் தேசிய தேர்வு முகமையின் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் விண்ணப்பிப்பதற்கான என்டிஏ இணையதளத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் விண்ணப்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் புகார் கூறியுள்ளனர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது ஊதிய உயர்வு போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வரும் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்திப்பார்கள் என்றும் போராட்டம் சட்டவிரோதமானது என அறிவிக்கவும் கோரப்பட்டிருந்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்கு முன் இந்த வழக்கு தொடரப்படுவதாகவும் அரசு இதற்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்தனர் அத்தியாவசிய சேவைகள் சட்டத்தின் அடிப்படையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் போராட்டம் தவறானது என்றும் அதற்கு தடை விதிப்பதாகவும் தெரிவித்த நீதிபதிகள் மனு தொடர்பாக ஊழியர் சங்கங்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் வைரமுத்து படுக்கைக்கு தானே அழைத்தார் ஆண்களை அழைக்கவில்லையே என்று மீட்டு விவகாரத்தை கடுமையாக விமர்சித்த பரியேறும் பெருமாள் நடிகர் மாரிமுத்து தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார் பரியேறும் பெருமாள் படத்தில் நாயகியின் தந்தையாக நடித்திருப்பவர் இயக்குனர் மாரிமுத்து அந்த படத்தில் நாயகியின் தந்தையாக கேமரா முன்பு நிர்வாணமாக நடித்த தங்கராஜ் என்ற கிராமிய கலைஞரின் காலில் விழுந்து வணங்கி தனது கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் அண்மையில் சமூக வலைதளம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் மீண்டும் விவகாரத்தையும் வைரமுத்துவுக்கு எதிரான சின்மை புகாரையும் கடுமையாக விமர்சித்தார் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகெங்கிலும் இருந்து தொடர்ந்து அவரது செல்போனில் கண்டன குரல்களை எழுப்பி பெண்ணியவாதிகள் கட்டியேறுதால் பதில் சொல்ல இயலாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் மேலும் வைரமுத்து மீது உள்ள பாசத்தால் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டதாக தெரிவித்த அவர் அந்த கருத்துக்காக மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார் மாரிமுத்துவின் கருத்துக்கு நடிகர் சித்தார்த் உள்ளிட்ட பலரும் ட்விட்டரில் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளனர் கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி விரட்டி படித்ததாக புகார் எழுந்துள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட பைபர் படகுகளில் இருநூறு மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர் அவர்களில் சில மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கியதோடு துப்பாக்கி முனையில் வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்தி விரட்டியடித்தனர் இதனையடுத்து மீனவர்கள் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் தையல் முறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கடை கடந்த நான்கு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்று வருகிறது. எங்க ஸ்டிட்ச் கரியல் ஆல் टाइप्स ஆஃப் ப்лауசஸ், குர்தீஸ், சல்வாஸூ, அனார்கலி செட், பாட்டம்ஸ், saree falls and edging, uniforms, celebrity wear, kids wear என அனைத்து வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திருப்தியான முறையில் தையல் கொடுக்கப்படும். எங்கள் ஸ்டிட்ச் கேரில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடியாக எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் தைப்பவர்களுக்கு தையல் கூலி இலவசம் மூன்று ப்ளவுஸ் தைப்பவர்களுக்கு இரண்டு ப்ளவுஸ்க்கான சார்ஜ் மட்டுமே பெறப்படும் இரண்டு குர்த்தீஸ் தைப்பவர்களுக்கு ஒரு லெக்கின் இலவசம் நீங்கள் கொடுக்கும் ஆர்டர்களை நேரடியாகவே உங்கள் வீட்டில் பெறப்பட்டு அதற்கான டெலிவரியும் இலவசமாக வழங்கப்படும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு தொடர்பு செய்திகள் பண்டிகை நெருங்கும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் காந்தி காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை இருமடங்கு உயர்ந்துள்ளது தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய காய்கறி சந்தையான இங்கு கொடைக்கானல் தாண்டிக்குடி பன்றிமலை ஆகிய பகுதிகளில் இருந்து காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது இங்கிருந்து கேரளா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் காய்கறிகள் அனுப்பப்படுகின்றன தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் காய்கறிகளின் விலை இரு மடங்காக உயர்ந்துள்ளது பயனர்களின் ஸ்டேட்களில் விளம்பரங்களை இடம்பெற செய்யும் திட்டத்தை அமல்படுத்த வாட்ஸ்அப் நிறுவனம் தயாராகி வருகிறது வாட்ஸ்அப்புக்கு உலகம் முழுவதும் நூற்று ஐம்பது கோடி வாடிக்கையாளர்கள் உள்ளனர் ஃபேஸ்புக்கின் கைக்கு வாட்ஸ்அப் சென்ற பின் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது நிறுவனத்தின் பொருளாதார ரீதியிலான மாற்றமாக விளம்பரம் மூலம் வருவாய் ஈட்ட வாட்ஸ்அப் நிறுவனம் முடிவு செய்துள்ளது பயனர்களின் ஸ்டேட்களில் விளம்பரங்களை இடம்பெற செய்யும் திட்டப் பணிகளில் அந்நிறுவனம் ஈடுபட்டுள்ளது இதனை அந்நிறுவனத்தின் துணைத் தலைவர் கிறிஷ் டேனியல்ஸ் உறுதி செய்துள்ளார் ஆனால் இது எப்போது முதல் நடைமுறைக்கு படுத்தப்படும் என்று விவரங்கள் வெளியாகவில்லை சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து பொதுமக்கள் அச்சத்துடன் வீதிகளில் தஞ்சமடைந்தனர் சிச்சுவான் மாகாணத்தில் பூமிக்கு அடியில் பத்தொன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கின சாலைகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் வாகனங்களில் சென்றவர்கள் அச்சம் கொண்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதன் அறிகுறியாக சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வழக்கமாக தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு தாமதமாக தொடங்குகிறது சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது நேற்று மாலை சென்னையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது தொடர்ந்து நேற்று இரவிலும் மழை நீடித்தது இதேபோன்று நெல்லை மாவட்டம் தென்காசியிலும் விருதுநகர் மாவட்டத்திலும் நேற்று பலத்த மழை பெய்துள்ளது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை மைய இயக்குநர் தெரிவித்தார் திருவள்ளூரில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது செங்குன்றம் பொன்னேரி குமிடிப்பூண்டி மீஞ்சூர் ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது தொடர்மழையால் பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடின வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்